தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன் நண்பர்களை இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறது அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய நேயர்கள் கூப்பிட்டு சொல்கிறது இதெல்லாம் இன்றைக்கி ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் கிடைக்கிது இதனால் நம்ம நல்லா முன்னேறி இருக்கோம் பண்ணியிருக்கோம்னு கூப்பிட்டு சொல்லும் பொழுது ரொம்ப ஆத்ம திருப்தி கிடைக்கிது இந்த பர்பஸுக்காக தான் நான் மெயினாகவே வந்தேன் என்னை க்ளோஸாக இருக்கவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் நம்ம இதை மட்டுமே ஒரு தொழிலாக வச்சு நம்ம பண்ணுறது இல்லை ஸோ இதுக்காக நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வாங்கி பார்த்தாலும் பட் இதை நாங்கள் அப்படியே அக்ரஸிவாக போய் பண்ணுறதும் கிடையாது இது ரொம்ப பேஷ்னேட்டாக பண்ணுற ஆரம்பித்த ஒரு ஆரம்பித்தது தான் இதுக்கு மகத்தான ஆதரவு கொடுத்த இந்த டேலண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த உயர் அதிகாரிகளுக்கும் முக்கியமான சில நபர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன் புதிய சேனலில் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாது சந்தேகங்கள் இருந்துது அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டுக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகங்களும் கேட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் வந்து ரதபந்த பிரயோகம்னு பேர் என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரதபந்தம் அப்படின்னா இதை எளிமையாக சொல்கிறேனே வாகனம் விபத்தில் அடிபடாமல் இருக்கிறதுக்கும் அதே போல் விபத்தினால் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் அப்போது இதுக்கு வந்து இந்த பிரயோகங்கள் உண்டு இந்த பிரயோகங்கள் பொழுது இந்த ரதபந்தம் ஏற்பட்டுருச்சுன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க அந்த டிரைவிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் கார் ஓட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி ட்ரைவர்ஸ் பார்க்குறவங்களாக இருந்தீங்கனாலும் நான் சொல்கிறது புரியும் சில பேர் அதை தெய்வம் மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ என் கார்லாம் எடுத்திங்கன்னா சொல்கிற இடத்துக்கு அப்படி போயிடும் அந்த மாதிரி ஒரு அதில் ஒரு நம்பிக்கை அந்த தெய்வ தெய்வீகமாக பொழுது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது உண்டு அப்போ அந்த ரதபந்தம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில முனிவர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சித்த பெருமக்களும் இந்த ரதபந்தத்தோட தன்மையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த ரதபந்த வழிபாடு பண்ணும்பொழுது என்ன செய்யணும் இந்த ரதபந்த வழிபாடுக்கு செய்யும் பொழுது நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரதபந்த எந்திரம்னு உண்டு அந்த ரதபந்த எந்திரம்ன்றது வந்து கிடைக்கும் நீங்கள் ரதபந்த எந்திரம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களால் வரைய முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கலாம் அது எந்திரம்னு ஒன்று உண்டு அது உங்களால் பண்ணிக்க முடிஞ்சதுனாலும் நீங்கள் இன்டர்நெட்டில் எல்லாமே கூகுளில் தெரியும் இல்லையா இந்த மயூர எந்திரம்னு போட்டு அதை வரைய முடிஞ்சாலும் வரைஞ்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒருவேளை இந்த ரதபந்த எந்திரம் இல்லை மயூரயந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு சொன்னிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அதை நான் கொடுத்துருவேன் அதை நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய காரில் இல்லை நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா அந்த காரில் இல்லை ரெண்டு கார் வச்சுருக்கீங்கன்னா காரில் இதை நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகாதுண்ணா அந்த வண்டி தேவையில்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகிறது அதே மாதிரி ஒரு டைவர்ஷன்ஸ் போகிறது ஏன்னா சில ஜாதகத்தில் இருக்குங்க ஆக்சிடெண்ட்ஸுனால் சில பிரச்சனைகள் வரணும் பாதகாதிபதி திசை பாதகாதிபதி புத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த ரதபந்த எந்திரத்தையும் வாங்கி வச்சுட்டு அந்த பூஜையும் நான் சொல்லி கொடுத்துறேன் ஆனால் உடனே கிடைக்காது எங்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்ப்பேன் அந்த சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த எந்திரங்களை அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில அஞ்சனங்கள் வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துட்டு இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பொருள்களும் உங்களுக்கு தருவோம் அதை நீங்கள் அந்த ரதத்தில் தான் வைக்கணும் ரதம்னா அது பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வச்சுக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒருவேளை கார் வச்சுருக்கீங்கன்னா பஞ்சமுகி ருத்ராட்சம் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த பஞ்சமுகி ருத்ராட்சம்னா அஞ்சு முக ருத்ராட்சம் அது விண்ணப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உடஞ்சிருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இதை வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரஷ்டமி அஷ்டமி இந்த காலங்களில் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா பாலை போட்டு பால்ல அது பசும்பால் எடுத்துன்னு அதை நல்லா டிப் பண்ணுங்கள் அதை டிப் பண்ணும்போது ஓம் சிவ ஓ ஓம் 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 சிவ ஓம் ஓம் சிவசி ஓம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணீரில் எடுத்து ஓம் சிவ ஓம் ஓம் சிவசி ஓ ஓம் சிவசிவம் எடுத்து வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு நாள் நைட்டு இதை எடுத்து வச்சிடணும் மறுநாள் காற்றால் எடுக்கும்போது அந்த தண்ணியில் முக்கிய எடுத்து வச்சிடணும் இதை கால்படாத இடத்துலையோ வாஷ் பேசினே கொட்டிட்டு அதை கழுவிடணும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தயிர் எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த இதை எடுத்துகிட்டு நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவம் ஓம் சிவ ஓம்னு எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு திருப்பியும் தண்ணீரில் எடுத்து பண்ணணும் இதை பண்ணிவிட்டு இதை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண பண்ணால் தான் அந்த ருத்ராட்சத்துக்கும் சக்தி உண்டு புரிஞ்சுக்கணும் இதை வந்து இதை நீங்கள் கழுத்தில் ஆடின ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி இந்த ரதபந்த ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் இப்படி பண்ண பண்ணால் தான் அதில் எனர்ஜி வரும் ஏன்னா இந்த ருத்ராட்சத்தோட தன்மை என்னென்னா ஒரு சில ஆகர்ஷண சக்திகள் அதாவது ஆகர்ஷண சக்திகள்னால் ஈர்க்கக்கூடிய சக்திகளும் வசிய சக்திகளும் சில ஒரு முக்கியமான சில விஷயங்களும் அது செஞ்சு கொடுக்கும் அப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா அந்த எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் திருப்பி எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய கிளென்சிங் மெத்தடு தான் இது எளிமையாக சில பேர் இதை வெளிப்படையாக மாட்டாங்க நான் எனர்ஜி பண்ணித்தரேன் எனர்ஜி பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தனியாக சார்ஜஸ் வாங்கிடுவாங்க இதை நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது அது எனர்ஜியாக இருக்கும் இந்த ருத்ராட்சத்தை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தை எடுத்து உங்களுடைய காரில் அதாவது மிரர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தொங்கவும் விடலாம் இல்லைன்னா அந்த கீழே எதாவது சுவாமி இதை வச்சுருந்தீங்கன்னா அந்த சுவாமியை சுற்றி அந்த ருத்ராட்சத்தை எடுத்து வச்சிடலாம் தாங்க இதில் நீங்கள் பண்ணணும் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது அம்மாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த மாதிரி காலங்களில் அதில் வந்து ஒரு காவல் தெய்வங்களோட வழிபாடுகள் லைக் கருப்பண்ண சுவாமியோ இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணக்கூடிய கோ ஊர்களாக இருந்தால் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் போ போனீங்கன்னா அவங்க அந்த எலுமிச்சம்பளங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒருவேளை எனக்கு தான் என்ஆர்ஐ ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறனால அவங்க உடனே கேட்பாங்க எங்களுக்கு அது மாதிரிலாம் இல்லையே அப்படிம்பிங்க ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு எலும்பு எடுத்துக்கோங்க அந்த எலும்பு சம்பளம் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் காரில் காரில் அதை ரெண்டாக ஃபர்ஸ்ட்டு வெட்டுங்க அந்த எலும்பு அந்த எலும்பு சம்பளத்தை வெட்டிட்டு ஒரு இருபத்தேழு தடவை இந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு தடவை நீங்கள் அதை சுற்றுங்க இந்த காரை சுற்றிட்டுங்க இதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அதில் குங்குமத்தை போட்டுட்டு அந்த காரை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல இதை புழிஞ்சு விட்டுருங்க இதை புழிஞ்சிட்டு நாலு பக்கமும் புழிஞ்சு விட்டுட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா அந்த ரத்த கலரில் டயரில் வரும் அதை அந்த டயரில் லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டுட்டு இது கால் படாத இடத்துல போடுங்க நிஜமாக சில பேர் சொல்றது உண்டுங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்கங்க இந்த மாதிரி என்னங்க காருக்கு போய் அது என்னங்க உயிர் இருக்காமங்க அப்படி இல்லை நீங்கள் இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் வந்து பாதகாதிபதி நேரத்தில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் மூலமாக சில விஷயங்கள் நடக்கணும்னு விதி அதில் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா அதுலேருந்து காப்பாற்றிடுவோம் உங்களை எக்ஸாம்பிள் வேகமாக போய் ஒரு வேளை அந்த மாதிரி ஜாதகத்தில் இருந்தால் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை இருந்தது அப்படின்னு சொன்னால் வேகமாக போய் இடிக்கிறத விட மெதுவாக போய் இடிச்சிரும் லைட்டாக ஒரு ஸ்க்ராட்சோடு முடிஞ்சு போயிடும் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகத்தில் நல்ல சூப்பர் டைம் இருக்குது இப்போ நான் அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ப்ரொட்டெக்ஷனாக உங்களுக்கு வேலை செஞ்சுட்டே வரும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த ரதபந்த பிரயோகம் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்துகிட்டே வரும் சில பேர் இப்போ நான்லாம் எடுத்திங்கன்னா டிராவல் நிறைய சுற்றிக்கிட்டே இருப்பேன் கார்லேயே தான் சுற்றுவேன் அப்போ சுத்தும் பொழுது கார்லேயே சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டே போவோம் அப்போ அந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலும் பாசிட்டிவாகவே இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசினாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் உட்காரக்கூடிய இடங்கள்லையும் ஒரு எனர்ஜி லெவல் பாசிட்டிவாக இருந்துகிட்டே வரும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அந்த வாகனத்தில் காரில் உட்காந்து செய்கிறதா இருந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து ஜெயிக்கும்ங்கிறதுல வந்து எல்ல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க இது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இந்த தெய்வீகமாக பண்ணும்போது சுத்தபத்தமாக அந்த ரதத்தை வச்சுக்கணும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீட்டாக தொடச்சி கிடச்சு வச்சுட்டு திங்கி ஸ்மெல்ஸ் இல்லாமல் சில பேர் பெரிய தப்பு பண்ணுறாங்க காருக்குள்ளே ஸ்மோக் பண்ணுறது அதே மாதிரி அதுக்குள்ளே பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்காது சரிங்களா அதை சுத்தபத்தமாக வச்சுட்டு நல்லா நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த ரதபந்த பூஜைகள் நல்லபடியாக இருக்குங்கிறது எல்லோரும் மாறுபட்ட கருத்து இல்லை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ ஓம்